எல்லாமே ட்ரைனர் வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், பிகினர்ஸ் கூட எல்லாருக்கும் ஈஸியா போடும் அப்படிங்கிற இந்த 1 hour செஷன் அவரு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண நிக்கிலின் ஃபவுண்டர் நாகலிங்கம் அப்பா அவர்களையும், டைரக்டர் அவர்களையும், மற்றும் ட்ரஸ்டீஸ் நிக்கிலியன் ட்ரைனர்ஸ் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முக்கியமாக நான் நிக்கிலியன் விசிட்டர்ஸ் அவர்களையும் இரு கைகளையும் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ சர்மா. Thank you, Yogesh. Thank you. I request Nikhil Thanivel Pandian to introduce the faculty. Okay, thank you, Chairman. இன்னைக்கு நம்மளோட ஃபேக்கல்டி டுடே, இவர் வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர். இன்னைக்கு உலகத்தில் இந்த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜி உலகத்தில் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதாவது அப்டேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து என்ன அப்படின்னா, லேர்னிங்கில் இவர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு மனிதர். லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்றதுல இஸ் அ ஃபென்டாஸ்டிக் லேர்னர். ஸோ என்னன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதுல இவர் மிகப்பெரிய வல்லுநர். ஈவன் தி ஜூம் இன்னைக்குள்ள ஆப்பை வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு புரியாம இருந்தப்போ தெரியாம இருந்தப்போ ஈ ஸ்டார்டட் இஸ் செஷன் ரொம்ப லைவ்லியா அதையும் கொண்டு போனார். ஸோ எங்களுக்கு தெரியும், எங்களோட நட்பு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் இருந்தா கூட இந்த ஜூம் ஆப்பை பத்தி என்னன்னா, மார்ச் 5 நாங்கள் வந்து விருதுநகர் ஒரு ட்ரையல் ரன் லைவ் ஷோலாம் அங்க ட்ரை பண்ணோம். அப்ப எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ முன்னக்கூடியே கணிக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு டாபிக் இவர் சூட்டபிள் பர்சன் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஸோ டிஜிட்டலைஸ் உலகத்துல ஒரு ட்ரைனர் ஆகிய நாம எப்படி இன்னும் நம்மளோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கான ஒரு ஆப்டான பர்சன். அது மட்டும் இல்லாம சோசியல் சர்வீஸ் இஸ் வெல் வெஸ்ட் இன் தட் டு. ஸோ நண்பர்கள் ரத்ததான குழு அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தங்களை வச்சுட்டு, திருத்தங்கள் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு, ஸோ ஆல் ஓவர் இந்தியா அவர் வந்து பிளட் பேங்க் எங்கெங்க இருக்கு, என்னென்ன பிளட் யார் எந்த ஊர்ல கூப்பிடுறாங்களோ, இஸ் தேர் இன் சர்வீஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக் பர்சனாலிட்டி இஸ். ஸோ தாய்மை அடையும் பருவம் அப்படின்னு சொல்லி, தருணம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு கூடிய சீக்கிரம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அது ரத்ததானத்தை பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு. அப்புறம் வந்து சக்கரவியூகம் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப பிரமாதமா, அது ஒரு அவரோட கனவுல அந்த ஆத்தர் அப்படிங்கிற விஷயத்துல அதுவும் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல ரூபங்கள் கொண்ட மனிதர். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இவரால் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜிலையும் சரி, மற்றவங்களோட அரவணைச்சு போகிறதுலையும் சரி, மிக சிறந்த இந்த மனிதர். தன்னோட சாஃப்ட்வேர் நிறுவனம் தமிழா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை தன் பேருக்கு முன்னாடி வச்சு தமிழா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு புகழ் பெற்ற ஒரு மனிதனாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்காரு. தனக்கான பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு, ஸோ தமிழ் அகாடமி ஃபார் ஸ்கில் அண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த அகாடமி வச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிகில் ஃபவுண்டேஷனோட இந்த டெக்னிக்கல் டீம் ஒர்க் எல்லாருமே பிரமாதமாக பண்ணிக்கிட்டு எல்லா நாளும் இந்த 3:30 நிகழ்வு எங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒன் ஆஃப் தி மெயின் காஸ் ரூட் காஸ் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் த பேஸ்மெண்ட் ஆஃப் தட் ஒண்டர்ஃபுல் திங். ஸோ இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு இன்ட்ரோடியூஸ் மை ஓன் ஃப்ரெண்ட் அண்ட் மை பார்ட்னர் ஆஃப் டாஸ்க். ஸோ நிகிலியன் அது மட்டும் இல்லாமல் நிகிலுக்கு வந்து பேட்ரான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நிகில் ஃபவுண்டேஷனுக்கும் புரவலர் அப்படிங்கிற பட்டவத்தை வாங்கியிருக்காரு. ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் என் ஆஃப் தமிழா கார்த்திக் அவர்களை அறிமுகப்படுத்தல் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ. Floor hand out to the faculty. Karthik, you can start for now. Thank you, Chairman, for this wonderful opportunity. நம்ம இந்த நிகில் ஃபவுண்டேஷன்ல 3:30 அப்படிங்கிற இந்த டயத்துல இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு, இப்போ எவ்ரி சண்டேஸ் ஒரு ட்ரைனர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி அப்பா அண்ட் டைரக்டர் சவுந்தரண்ணா அண்ட் ஆல் த ட்ரஸ்டிஸ் அனைவர்களையும் தேங்க் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். பிஃபோர் தட், பீங் அ ட்ரைனர், நிகில் ஃபவுண்டேஷன்ல டெக் டீம் அப்படிங்கிறதுல இருந்து தாண்டி இப்ப வந்து ட்ரைனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்ப ஆரம்பிக்கிற செஷனை. ஸோ இந்த 1 hour செஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அஸ் அ ட்ரைனர், பீங் எ ட்ரைனர், இந்த லாக்டவுன்ல நம்ம மற்ற எந்த ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது. பட் ட்ரைனிங் ப்ரொஃபஷனல் எவ்வளோ ஃபுல் டைம் ட்ரைனராக மட்டும் இருந்தவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும்.
எவ்வளவு நம்ம லேக் ஆயிரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டியூரேஷன்ல இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டிஜிட்டல் வி ஆர் வி மே கோ அவுட் ஆஃப் த ஃபீல்டு அப்படிங்கிற வாய்ப்பு ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் பிபிடி அப்படிங்கறதான் டிஜிட்டலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நமக்கு தெரியலனாலும் வேற யாராவது ஒரு ஆள் தெரிய வச்சு கூட பண்ணிக்கிறதோம், இட் வாஸ் கோயிங் ஃபைன். ஈவன் தோ இஃப் யூ ஆர் நாட் நோயிங் பவர் பாயிண்ட், பீப்புள் ஆர் மேனேஜ்ட், நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். பட் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ஆன்லைன், திஸ் டோட்டல் ப்ரோக்ராம் வில் பி இன் தமிழ். யா, ஸோ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுல இந்த கோயிங் டிஜிட்டல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க, நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டேரக்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இது ஒன் ஹவர்ல கொடுக்கக்கூடிய கான்செப்ட் கிடையாது, செஷன் கிடையாது. ஐ ஹாவ் தட் மச் ஆஃப் கண்டென்ட். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ஒரு ரெண்டு மூணு அப்ஜெக்டிவ் எடுத்து அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி, எவ்ரி மந்த் ஆர் மந்த்லி ஆர் டுவைஸ் அ மந்த், ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கையாவது இந்த டைட்டில் சீசன் ஒன் சீசன் டூ மாதிரி கூட நம்ம போயிட்டு கண்டினியூட்டியா இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை நம்ம ஃபேக்கல்டி நம்ம கோச்சஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு அடுத்து நெக்ஸ்ட் மந்த் கூட இஃப் ஐ கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் பி கிவிங் யூ சம் மோர் கான்செப்ட்ஸ் அபவுட் ஹவு ஆர் ட்ரைனர் கேன் கோ டிஜிட்டல். ஸோ ஒரு ட்ரைனர் டிஜிட்டலாக போகிறதுக்கு மொதல் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரோட ப்ரொஃபைல் நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது டிஜிட்டல் அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் ஓன்லி அ டிஜிட்டல் ட்ரைனிங், இட் இஸ் ஆல்சோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஹேவிங் யுவர் ப்ரொஃபைல் போஸ்ட் இன் த சேட் பாக்ஸ், எத்தனை பேர் ட்ரைனர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. டோன்ட் திங்க் இட் யுவர் நீங்கள் ரெசியூம் வச்சிருந்தா இல்லை ப்ரொஃபைல் அண்ட் என்ன ஃபார்மெட்டில் வச்சிருக்கு போஸ்ட் இன் த சேட் பாக்ஸ் அண்ட் எத்தனை பேஜ், அது எல்லாமே சேர்த்து ஒரே லைனாக ஸ்டேட் போட்டுருங்க. பேஜ் அண்ட் என்ன ஃபார்மெட்டில் ப்ரொஃபைல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு போஸ்டில் போட்டுருங்க சேட்டில். தேங்க்யூ தங்கவேல் சார், சுப்போர்ட் சுபத்ரா மேம், சீஸ் ஹேவிங் ஓகே. என்னென்ன போத் பிடிஎஃப் அண்ட் எம்எஸ் வேர்ட் ஃபோர் பேஜ் தனிவில் சார், சுப்போர்ட் வேர்ட் அண்ட் பிடிஎஃப் பை சுபத்ரா மேம், ஒன் பேஜ் இமேஜ் சூப்பர் ஜெயக்குமார், வீடியோ ப்ரொஃபைல் குமரேசன் சார் ஒண்டர்ஃபுல், வேர்ட் ஃபைல் த்ரீ பேஜ் பை சுருளிநாதன் சார், வேர்ட் அண்ட் பிடிஎஃப் ராமசாமி சார் ஒன் பேஜ், ஐ ஹாவ் சிங்கிள் பேஜ் மீனராஜா மேம், எஸ் ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்கஷன் அபவுட் ஒரு ப்ரொஃபைல்னா எத்தனை பேஜ் இருக்கணும், ஒன்று இருக்கணும், மூணு இருக்கணும், இப்போலாம் நிறைய டிஸ்கஷன் இருக்கு. இட் இஸ் அப் டு யூ, நீங்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஃபார்மெட்டில் வைக்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அதை பற்றின எந்த ஒரு ஐடியாவோ சஜஷனோ நான் கொடுக்க விரும்பலை, பட் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. சில ட்ரைனருக்கு உங்களோட கார்பரேட் கிளைண்ட் எல்லாத்தையும் போட்டா அப்படின்னா தான் அது ஒரு ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். சில ட்ரைனருக்கு அந்த கார்பரேட் கிளைண்ட்டை போட்டால் அதே காம்படிஷனுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி நீங்க எதை உங்க இதுல ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறீங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. பட் ஐ சஜஸ்ட் டு ஹேவ் எதர் இந்த பிடிஎஃப் ஆர் இந்த இமேஜ், இந்த ரெண்டு ஃபார்மெட்ல இல்ல ரெண்டுலயுமே வச்சுக்கோங்க. வேர்டு வேண்டாம்னு நான் சொல்ற காரணம், நிறைய நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா, வேர்டு ஃபைல் நம்ம ப்ரொஃபைல வாங்கி இடையில கன்சல்டன்ட் யாராவது ஒரு ரீ எடிட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இல்ல நம்மள ஓவர் டைம் காம்படிட் பண்றோம்னு நினைக்கிறவங்க மாத்ததுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கைண்ட்லி ஹேவ் யுவர் ப்ரொஃபைல் இன் PDF and image whenever you are sending to the people. So, ஒரு ஆளுக்கு அனுப்பும் போதுல நம்ம PDF இல்லைனா இமேஜில் வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். இன்னொன்று, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன் ஆர் டூ பேஜ் இருந்தால் ரொம்ப நல்லது. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஒன் மோர் திங், ஃபேஸ்புக் ஈவன் ப்ரொஃபைலில் மொதல் நான் முடிச்சுறேன். ஸோ இப்போ என்னோட ப்ரொஃபைல் லெட் மீ ட்ரை டு ஷேர், திஸ் இஸ் மை ப்ரொஃபைல் விச் இஸ் ஹேவிங் இன் த வெப்சைட். ஸோ www.tamilakarthik.com அப்படின்னே போட்டு என்னோட ப்ரொஃபைல வந்து சேம் ஒன் சிங்கிள் பேஜ் வாட் டு சே சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் ஆர் இமேஜ் ப்ரொஃபைல் ஜஸ்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் யூஆர்எல் அண்ட் போஸ்டட் இன் த வெப்சைட். ஸோ இப்போ டிஜிட்டல் ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம வச்சுக்கும் போதுல வி ஆர் கோயிங் சம் லிட்டில் பிட் சம் வாட் டிஜிட்டல். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட போறேன், ஒரு கோடாடியில் போய் ஒரு யூஆர்எல் வாங்குறதுக்கு ஜஸ்ட் 400 ருபீஸ் நான் சாஃப்ட்வேர் தமிழா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து ஒரு 15,000 பில்ல போட்டா கூட நான் அந்த சீக்கிரட்டை ரிலீவ் பண்றேன். கோடாடி வெப்சைட்ல போய் நீங்க அது ஜஸ்ட் யூஆர்எல் வாங்கி அதிலே ஹோஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த உங்களோட பேஜை லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எ வண்டர்ஃபுல் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். ஸோ யாராவது ஒரு ஆள் உங்களை கேட்கும் போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நீங்க சென்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் இன்புட் விச் ஐ வாண்ட் டு கிவ் யூ அட் திஸ் டைம். அண்ட் ஒன் மோர் திங், வென் அஸ் அ ட்ரைனர் யூ ஷுட் பி அ சோசியல் பர்சன், லைக் நீங்க உங்களோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயுமே ஈஸியா தேடக்கூடிய நபரா இருக்கணும்.
இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல எல்லாருமே பேஜ் இருக்கு. இப்ப குமரேசன் சார் ஸ்டேட்டஸ்ல நான் பாத்திருக்கேன், வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு ஒரு 20 ஸ்டேட்டஸ் கூட போடுவாரு, அவ்வளவு ட்ரைனிங் எடுப்பாரு. சோ நம்ம இந்த ஸ்டேட்டஸ நம்ம யாரு பாப்பாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாப்பாங்க. இது நம்ம இந்த பிரசன்ஸ் நமக்கு எங்க வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜா வேணும். யூ சிம்பிளி டோன்ட் ஹேவ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், கோ ஃபார் ஃபேஸ்புக் பேஜ். கேன் யூ போஸ்ட், ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஹேவிங் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட் இஸ் யுவர் பேஜ் நேம்? பேஜ் நேம் யாரெல்லாம், சாரி பேஜ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த பேஜோட நேம் என்ன? அக்கௌண்ட் கிடையாது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிடையாது. நான் என்னன்னு இப்ப காமிக்கிறேன். பிஃபோர் தட் போஸ்ட் இன் த சேட் பாக்ஸ். தனிய சார், தங்கவேல் சார், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொஃபைல் ட்ரேஸ் அப்படிங்கிறது உங்க தன்னம்பிக்கை. ஓகே சூப்பர் சார். நாட் எட் கிரியேட்டட் சுபத்ரா மேம். ஓகே அதர்ஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? ஓகே லெட் மீ கோ ஃபார் த இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க லெட் மீ சே, இப்போ மீனா ராஜா மேம் வந்து ஒரு என்எல்பி பிராக்டிஷனர். நான் சென்னை சவுத் தமிழ்நாட்டில் இருக்க என்எல்பி பிராக்டிஸ்னர் ஒரு ஆள் எனக்கு கார்பரேட் சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு என்எல்பி பிராக்டிஸ்னர் எனக்கு வேணும்னு நினச்சி நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ கூகுளில் போய் என்எல்பி பிராக்டிஸ்னர் சர்ச் பண்ணால் நீங்கள் 1000 போஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலும் கூகுள் அதை காமிச்சு கொடுக்காது. ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு 5000 மேக்ஸிமமே 5000 நபர்களை மட்டும் வச்சிருக்க ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ அந்த 5000 இல்லை அந்த 5000 ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மட்டுமோ தான் அந்த போஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே இது நீங்கள் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்புக் நீங்கள் கூகுளில் உங்களை யாராவது சர்ச் பண்ணினா கூட உங்களோட பேஜ் வந்து அதில் ப்ரெசன்ஸ் வரும். நீங்கள் உங்களோட கான்டென்ட் அதை எதாவது போட்டு சர்ச் பண்ணா கூட, இப்போ ஆக்டிவிட்டி பேஸ் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணனா மேக்ஸிமம் எனக்கு வந்து அதில் கிடச்சிரும். ஃபேஸ்புக்கில் என்னோட கூகுளில் நம்மளோட பேர் கிடச்சிரும். நான் சின்ன வயசுல ஒரு சின்ன வயசுங்கிறத எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல என்னோட நிறைய நோட்லாம் எப்படி எழுதி வைப்பேன் அப்படின்னா, சக்சஸ் இஸ் பீப்புள் ஸ்டார்ட் சர்ச்சிங் இன் கூகுள் நாட் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி போடுவேன். சக்சஸ் இஸ் வென் பீப்புள் ஸ்டார்ட் சர்ச்சிங் யூ ஆன் கூகுள் நாட் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க அந்த பேஜை கிரியேட் பண்ணீங்கன்னா தான் நீங்க பேஜ்ல போடுற போஸ்ட், அதுவும் அந்த போஸ்டோட சேர்த்து போற கண்டென்ட்டை யாராவது ஒரு கார்பரேட் ஒரு எம்ப்ளாய் சர்ச் பண்ணும் போதுல இட் வில் பி விசிபிள் இன் ஆல் த பிளேசஸ். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு கிரியேட் அ ஃபேஸ்புக் பேஜ். ரொம்ப சிம்பிளா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப சிம்பிள் ஐடியாவா கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் மை ஆக்சுவல் ஃபேஸ்புக் பேஜ், ஹோப் இட் இஸ் ஷேரிங். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 4676 லைக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஒரு பிசினஸ் பர்சன் யார்ட்டே போய் நான் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியில எவ்வளவு லைக்ஸ் இருக்குன்னு பார்த்துதான் அந்த கம்பெனியோட எவ்வளவு லாங் அது இருக்கு அப்படிங்கறதே என்னால முடிவு எடுக்க முடியும். இப்போ நீங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா வெறும் 0 லைக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எனக்கு 4700 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அப்பவே ஓகே இவர் நிறைய ட்ரைனிங் எடுத்தவர் அப்படின்னு மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பிரசன்ஸ் கிடைக்கும். ஸோ டக்குன்னு உங்களோட என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஈஸியா உங்களை அவங்க கோத்ரூ பண்ணிட முடியும். உங்களை பத்தினா ஹோல் டேட்டா அவங்க ஒரே இடத்துல பாத்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல என்ன போடுவோம் அப்படின்னா நம்மளோட நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே போட்டுருவோம். ஸோ அதனால ஐ சஜஸ்ட் யூ டு கிரியேட் அ ஃபேஸ்புக் பேஜ், நாட் ஜஸ்ட் அக்கௌண்ட். ரொம்ப சிம்பிள். இந்த ஆரோ மார்க் இந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு யுவர் பேஜஸ் இருக்கும், அதுல சி மோர் கொடுத்துட்டு கிரியேட் பேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க கிரியேட் பேஜ் கொடுத்துட்டு நீங்க அது என்னென்ன டேட்டா கேட்குதோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா பேஜ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஏன் ஒரு ட்ரெய்னருக்கு டிஜிட்டல் பிரசன்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, இப்ப நான் என்னோட ஸ்கிரீன் பார்ப்பீங்க. ஸோ ஒரு நேமை நம்ம அடிச்சனையும் நம்ம பேஜ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுல 4.5K லைக்ஸ் அப்படின்னு காமிக்குது. இதுல என்னோட அக்கௌண்ட் காமிக்காது. ஸோ பேஜ் அப்படிங்கும் போதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்துருது, ஈஸியா பீப்புள் வில் பி ரீச்சிங் மீ. ஸோ லிங்க்டின் அப்படிங்கிறது அனதர் சோர்ஸ், அது ஒரு ப்ரொஃபஷனல் சோர்ஸ். ஃபேஸ்புக்ங்கிறது ஒரு அன்ப்ரொஃபஷனல் சொன்னா கூட லிங்க்டின்ங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒண்ணு. ஸோ நம்மளோட ஸ்கில் செட் அதில் அப்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பீப்புள் கேன் ஈஸிலி நோ ஹூ யூ ஆர், நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல அவங்க ஈஸியா பாத்துக்கலாம். ஸோ ட்விட்டர்ல நம்ம என்ன பண்றோம், யூடியூப் சேனல் எல்லா ட்ரைனர்ஸும் இப்ப நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நம்ம கோச் ஜோஸ் ஆண்டனி போடுறாரு, நம்ம கோச் பிரபாகரன் சார் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதுல அவங்களோட லேர்னிங் அவங்களோட அப்ளைங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுலையாவது ஒன்றுல டிஜிட்டலா நம்ம பிரசன்ஸ் நம்ம இருக்கோம், நான் இருக்கேன்னு காமிச்சிட்டே இருந்தா தான் நம்மளை மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாக், ஸோ நம்ம என் நேம் போட்டா போதும், நான் இது வரைக்கும் பிரசன்ஸ் இருக்கிற மேக்ஸிமம் அதுவும் அப்டேட்டடா இருக்கிற எல்லாமே இங்க காமிக்குது. ஸோ
எஸ் வெங்கடாச்சலம் சாரும் போடுறாங்க. எஸ் ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட கான்டென்ட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ பிளாக். நீங்கள் நீங்கள் எதை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போடுறீங்களோ அதை தான் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் போடாமல் பிளாக்ல போட்டுட்டு பிளாகோட லிங்கை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு பாருங்கள். எத்தனை பேர் அந்த அந்த இதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தெரியும். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஃபவுண்டேஷன் குரூப்பில் போகிறீங்க இல்லை ஒரு 10 குரூப்பில் போகிறீங்க, எத்தனை பேர் உங்கள் மெசேஜை பார்த்தாங்க தெரியுமா? தெரியாது. ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆயிருக்கோம், நேத்தையே என்னை விட இன்றைய நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளாக்ல போட்டு பிளாக்கோட லிங்க் அதில் போடுங்க அப்படிங்கிறது என்னோட சிம்பிள் சஜஷன். ஸோ இந்த கோரா அப்படிங்கிற வெப்சைட்ல எனக்கு உண்மையா சொல்லுவேன் நிறைய கார்பரேட் ஆர்டர் இந்த வெப்சைட் மூலமாவே எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு பாக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாரு, அதுல ஹவு டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் போட்டிருப்பாரு. நான் எங்கேயாவது நானும் என்னோட ஆன்சரை போடுறது மட்டும் இல்லாம நெட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் எடுத்து அதை கொஞ்சம் கண்ணயமான தேனெல்லாம் சேர்த்து அதுல போட்டு என்னோட நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதையும் அதுல கொடுத்துட்டேன் அப்படின்னா அவருக்கு தெரியும், அவருக்கு நான் யாரு அப்படிங்கறது தெரிய வந்துடும். ஸோ ஹீல் பி ஸ்டார்ட் ஓகே இப்படி ஒரு ஆள் இருக்காரு இவர் கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் எம் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட், திஸ் டோட்டல் ப்ரோக்ராம் வில் பி இன் தமிழ் தட் இன் த ப்ரோமோ ஆல்ரெடி வி ஹவ் இன்ஃபார்ம்ட். ஸோ திஸ் ஹோல் ப்ரோக்ராம் வில் பி இன் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். I can get my page when my name is typed. Yes, Tangavel sir, that also it should be present. And yes, Vengachalin also is doing. Thank you, Meena ma'am, for saying that. Yes. Now, in the mari namaloda presence la okay. Enoda presence na ivlo kaamichu YouTube channel pananu sonninga, blog pananu sonninga, digital profile even image layo illa website ava vechikano illa or application ava vechikano ingiradhu presence ivlo vechaachi. Idha na eppadi ப்ரொஜெக்ட் பண்றது, அதாவது நான் ட்ரைனிங்கே டிஜிட்டல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சில அப்ளிகேஷன் முதல்ல நம்ம பார்த்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் விச் ஐ வாண்ட் டு ஷேர், இப்போ எங்களோட தமிழ் அகாடமி ஃபார் ஸ்கில் அண்ட் நாலேஜ்ல இருந்து எக்கச்சக்க பெய்டு ப்ரோக்ராம் நடத்திட்டே இருந்தோம். இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, யூடமி அப்படின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு, கோர்ஸரா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்லாம் அடிக்கடி நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிப்பேன். நம்மளே போய் படிக்கிறோம், நம்மகிட்ட யாராவது வந்து படிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு நாங்கள் இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிக்கிறோம். அது போக இப்போ ஜோஹோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நான் அதை ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஜோஹோ அப்படிங்கிறது என்ன வெப்சைட் அப்படின்னா இட் இஸ் அபவுட் ஜோஹோவில் இது வந்து இந்தியன் கம்பெனி, நம்ம எப்படி ஜூம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஜோஹோவில் அவங்கள்ட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஜோஹோ ஷோர்ட் டைம் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு லிங்க் வரும், இட் இஸ் அ ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நான் ஏன் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ஒரு தடவை நடத்தின கிளாஸை அதில் போஸ்ட் பண்ணி வச்சு வி கேன் சென்ட் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ சிம்பிளி இதை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம இதை உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். நத்திங் டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஹவு டு கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் ஆல். ஸோ சிம்பிளி உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்ல போய் சைன் இன் கொடுத்தீங்கனாலே இது சைன் இன் ஆயிரும். நாட் தட் மச் டிஃபிகல்ட். ஓகே. ஸோ இதில் வந்து போனோடனே உங்களோட கம்பெனி நேம் கிடைக்கும். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எனி கம்பெனி, இஃப் யூ ஆர் சோலோ ப்ரோனர், ஒவ்வொரு ட்ரெயினரையும் நான் சோலோ ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி அதாவது சோலோ ப்ரோனர் அப்படின்னா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவரே தான் ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறது அவர் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரெயினர் உங்கள் நேமையே கம்பெனி நேமாக கொடுத்துடலாம், உங்கள் நேமே ஆர்கனைசேஷன் யூஆர்எல்ல கொடுத்துடலாம். அண்ட் இவங்க வந்து ஒரு 15 days தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. The costing வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம அதோட டீடைல நான் காமிக்கிறேன். Let me log in some of our application and tell you how to use. Kindly wait, it is loading. If you have any doubts or clarification at any time, you can post in the chat box. I am ready to support you. So this is the page. Once it is created, it will come like this. Even you can use this 15 days trial period with the advanced version, or like you can use the basic version n number of times.
basically they are having some restriction, that's all. So here if indha mari oru session oru schedule session abingiradhu idu enna appadina live training neenga edhaavadhu kudukonu nenikringa but nama zoom la eppadi kudukromo adhe mari live training kudukringa abingina indha create pannunga remote session la broadcast live abingiradhu illa na ovvoru student ay face to face it is not visible. Wait a minute, let me share it again. Let me see. Thanks sound as well. So let me come back in the beginning. Yes, so once you log in with this particular thing, it will be asking for your own Gmail ID and password. You can simply give that and you can get to log in this particular place. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷோ டைம்ல ஜஸ்ட் உங்களுக்கு கிரியேட் செஷன் அப்படினு சொல்லி இருக்கும். கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல மூணு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிமோட் செஷன், ஃபேஸ் டு ஃபேஸ், ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்ம நான் ஏற்கனவே சொன்ன சில வெப்சைட்ஸ் யூடெமி, கோர்ஸரா, அவங்க வந்து ஒரு வீடியோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைனர் உட்கார வச்சு ஒரு 30 நாள் கோர்ஸ் ஃப்ரீயா ஒவ்வொரு அரை மணி நேரமா ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ஒன் டே டே ஒன் டே டூ டே த்ரீ போட்டு ஆன் டிமாண்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எப்ப ஃப்ரீயா உட்காந்து அதை படிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ற கோர்சஸ் எல்லாமே ஆன் டிமாண்ட் வீடியோல போடலாம். ரிமோட் செஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஜூம்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரி. ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் அப்படிங்கிறது இட் இஸ் சிமிலர் லைக் திஸ் வெபினார், பட் ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் ஓவரால் கூட நம்ம இருந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ல, ஒரு க்ளோஸ்ட் ஆடியன்ஸ்க்குள்ள ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ஸ்ல இது பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம ரிமோட் செஷன் அப்படிங்கிறது ஜூம்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான். லைக் செஷன் நேம் கிரியேட் பண்றோம், டிஸ்கிரிப்ஷன் போடுறோம், எவ்வளவு நேரம் ஒரு தடவை நடக்குதா, வீக்லி நடக்குதா அப்படிங்கிற டேட்டா கொடுக்குறோம், எவ்வளவு எந்த டைம் அப்படிங்கிற கொடுத்துட்டு டூரேஷன் கேட்கறோம், டூரேஷன் எவ்வளவு நேரம் என் கோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத செலக்ட் பண்றோம். அண்ட் இது என்னோட பெய்டு வெர்ஷன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு டைம் அன்லிமிட்டடா இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்ல ஐ கேன் சே 60 மினிட்ஸ், 1 hour வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எனேபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் செஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கிரியேட் ஆகும். அந்த லிங்க்ல வந்து அந்த லிங்க் உங்க பார்ட்டிசிபென்ட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா தே வில் பி ஏபிள் டு ரிஜிஸ்டர் அண்ட் தே வில் பி ஜாயின் த ப்ரோக்ராம். ஆன் டிமாண்ட் வீடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வந்து நீங்க அப்படியே ஒன் கிளிக் தான், அதை கிளிக் பண்ணி அது என்ன கேட்குதோ அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துடலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா லைப்ரரியில போய் நீங்க முன்னாடியே என்ன கொடுக்க போறீங்களோ அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு நான் இப்போ சிஆர்எம் ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அந்த வீடியோ அதில் அப்லோட் பண்ணி வச்சுட்டு இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நவ் பீப்புள் ஆர் நவ் இப்ப நிறைய நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு இப்ப நான் ஒரு பெய்டு ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப நான் சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒரு பவர் ப்ரெசன்டேஷன் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி இல்ல சார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அட்டன் பண்ண நினைக்கிறாங்க பட் அவங்களால லைவ் வர முடியாது, அந்த ரெக்கார்டட் வீடியோ மட்டும் கொடுங்க, அவங்க ஃபீஸ் பே பண்ண ரெடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஏன்னா நம்ம ஒரு 500 rupees ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு நான் 2 நேரம் உட்காந்து பேசி ஒரு 20 பேருக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிருக்கோம். ஒரு ஆன் டிமாண்ட் வீடியோ அப்படிங்கிறது யூடெமி கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டட் வெப்சைட் காரங்க பண்ணிக்கிறது, நம்மளோட வீடியோவே நம்ம பண்ண செஷனை ஏற்கனவே பண்ண செஷனை ரெக்கார்டட் வீடியோ மட்டும் கொடுங்க நாங்க பே பண்ண ரெடினு கேட்கறாங்களேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஸோ ஆல்வேஸ் டூ டைம், ஒன்னு அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்க சொல்யூஷன் கொடுத்தா நீங்க அதை ஏர்ன் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த நீடு அங்க இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோவோ ஷோ டைம்ல வந்து ஒரு ரெக்கார்ட் லைக் ஒரு வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணோம், ஜஸ்ட் வீடியோஸ் அதில் போஸ்ட் பண்ணோம். இப்போ ஆன் டிமாண்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சிஆர்எம் இங்கிறது இருக்கு. ஸோ நான் இப்படி சிஆர்எம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்க பேசிக் வெர்ஷன்ல லைக் பேமெண்ட் இல்லாத வெர்ஷன்ல யூஸ் பண்ணலாம், இட் வில் பி ஒர்க். ஸோ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும், இந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோ ஃபைல நம்ம அதில் அப்லோட் பண்றோம், டெஸ்ட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. கிரியேட் டெஸ்ட் கொடுத்துட்டு நான் என்ன டெஸ்ட் நேம் கொடுக்குறேன், அந்த டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறேன், கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ என்ன, ஆப்ஷன் பி என்ன அப்படிங்கிற கொஸ்டினை கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் அந்த செஷனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எனேபிள் ஆகும், அந்த கொஸ்டின்ல அவங்க ஆன்சர் பண்ணனையும் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும், இவர் இந்த கொஸ்டின் ரைட்டா பண்ணிருக்காரு, இவர் இந்த கொஸ்டின் ராங்கா பண்ணிருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ட்ரைனரோட வேலை அதுல ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா அதை வந்து ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் ஒர்க் அண்ட் ஹேங் அவுட்ஸ் அப்படிங்கிறது லைக் நீங்க ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா இதுல அப்லோட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த காப்பி யூஆர்எல் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு யூஆர்எல் காப்பி ஆகும், இந்த பர்டிகுலர் தமிழா கார்த்திக் டாட் ஜோகோ ஷோட்டன் டாட் செஷன் ஸ்லாஷ் சிஆர்எம். ஸோ இந்த லிங்க் வேற யாராவது வச்சிருந்தா கூட அவங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் வர முடியாது, ஏன்னா
நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்க்ல மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல அலோ த ரெஜிஸ்ட்ரேஷன் டு ஜாயின் த செஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஒன்று இருக்கும், மேனுவலி அலோ ஆர் டினைட் அக்சஸ் இருக்கும். நீங்க அலோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இருந்துச்சு அப்படின்னா யாருனாலும் எப்பனாலும் உள்ள லாகின் ஆயிருக்கலாம். நான் மேனுவலின் போட்டுட்டு சேவ் பண்ண, இப்ப நீங்க இந்த இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருந்தா கிளிக் பண்ணாம போனா போதும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. சோ இனிமேல் யாருக்காவது இந்த லிங்க் வச்சு எனக்கு வந்தா கூட அவங்க அவங்களோட நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மூணு கொடுத்ததுக்கு அப்புறம், இல்ல அவங்களோட போன் நம்பரும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், போன் நம்பரும் வாங்கினதுக்கு அப்புறம் அதுவும் மேனிட்ரியா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இங்க மேனுவலா வந்து அப்ரூவ்ட் அப்படின்ற இடத்துல இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணி விட்டா மட்டும்தான் அவங்களால இந்த கோர்ஸ வந்து வியூ பண்ணி பார்க்கவே முடியும். ஒன்னு இதோட அட்வான்டேஜ். இன்னொன்னு இதோட சர்டிபிகேஷன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. இதுல கிரியேட் சர்டிபிகேட் கொடுத்தா போதும், அது டெம்ப்ளேட் ஏற்கனவே வரும், அந்த டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும், பார்ட்டிசிபெண்ட்க்கு டைரக்டா அவங்களோட நேம் அதுல எனேபிள் ஆயிரும், பார்ட்டிசிபெண்ட்க்கு டைரக்டா அவங்களோட என்ன சொல்றது ட்ரைனர் யாருங்கிறது நேம் எனேபிள் ஆயிரும், எந்த டேட்ல ட்ரைனிங் நடந்துச்சுங்கிறது எனேபிள் ஆயிரும். நீங்க எதையுமே கொடுக்க வேண்டிய ஒரு தடவை அந்த சர்டிபிகேட் டிசைன் அந்த டிசைன்ங்கிறது டெம்ப்ளேட் மட்டும் எடுத்து அதுல வச்சுட்டீங்க அப்படின்னா எத்தனை தடவைனாலும் எத்தனை பார்ட்டிசிபெண்ட் வந்தாலும் அவங்க அந்த வாய்ஸ் அந்த வீடியோ கேட்டு முடிச்சுனே ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயில போயிடும். அதே மாதிரி அதுல உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். பிரைசிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், இது மூலமாவே நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதோட நான் வந்து ஜோகோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, இருந்தாலும் இது யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படிங்கறது தோணுச்சு, அதனால சொல்றேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிரைசிங் ரொம்ப கிடையாது, இது ரொம்ப இந்தியன் ப்ராடக்ட் அப்படினால ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, 500 rupees per month அவ்வளவுதான். ஸோ நாங்க யூஸ் பண்றது வந்து இந்த ப்ரொஃபஷனல் இது யூஸ் பண்றோம், 25 GB ஸ்டோர் பண்ணலாம், 100 participants ஒரே நேரத்துல ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம், இல்லைனா பேசிக் வெர்ஷன் கூட நீங்க போய்க்கலாம். ஸோ இது மந்த்லி 500 இட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ ட்ரைனர் டு கோ டிஜிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு 500 மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால இட் இஸ் நாட் அ எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் அ இன்வெஸ்ட்மெண்ட். இட் வில் பி ஒர்க்கிங் இன் மொபைல் ஆல்சோ யோகேஷ். ஸோ மொபைல்ல ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும், என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஜோஹோ வியூவர் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஜோஹோ பிரசென்டர் அப்படின்னு இருக்கும். நீங்க ட்ரைனரா பிரசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிரசென்டர் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னா ஜோஹோ ஷோர்ட் டைம் வியூவர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் இன் ஜோஹோ ஷோர்ட் டைம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ டுடே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சார், நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு நம்ம ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் இருந்து எனக்கு வந்த கொரி என்ன அப்படின்னா, நிறைய நேரம் நீங்க ப்ரொமோஷன் பண்ண முதல்ல ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து குவஸ்டினியர் வரைக்கும் நிறைய அனுப்புறீங்க, அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சவுந்தர் சார்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ தட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவு டு கிரியேட் கூகுள் ஃபார்ம். ஸோ கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இது கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இதில் நடத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாட்ஸ்அப்ல சில பேர் ட்ரைனிங் நடத்துறாங்க, நடந்து முடிச்சுட்டு அதுல டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுள்ல போய் ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், கோ டு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் அதுல நிறைய டெம்ப்ளேட் இருக்கும், நீங்க இந்த பிளாங்க் எதுலையுமே போக வேண்டியது இல்லை. ஸோ அதுல நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த நினைக்கிறீங்கனாலும் அதுல ஈஸியாக நடத்திக்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா, எஜுகேஷன்ல குயிஸ் அப்படின்னு இருக்கு, அசைன்மெண்ட்ங்கிறது இருக்கு, ஒர்க் ஷீட்ங்கிறது இருக்கு, கோர்ஸ் எவாலுவேஷன்ங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டா ஏற்கனவே கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க, நீங்க இந்த கொஸ்டின் தான் வேணும் அப்படிங்கிற கெஸ்ட் பண்றதெல்லாம் அங்கே வந்துடும். இப்போ ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஒர்க் ஷீட், ஸோ லெட் மீ கோ வித் அசைன்மெண்ட். ஸோ இப்போ உங்கள்கிட்ட அட்டன் பண்ண பார்ட்டிசிபென்ட்டுக்கு நீங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்க ஒரு ஃபார்ம்ல கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுல டிஃபால்ட்டா லோட் ஆகுது, அசைன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இமேஜ் அதில் அப்படியே இருக்கு, நேமு, இமெயில் ஐடி, கொஸ்டின் கேட்குறோம், கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம 4 ஆப்ஷன் இதில் கொடுத்துட்டு ஆப்ஷனை மட்டும் அவங்க கொஸ்டின் இங்கே இதை கிளிக் பண்ணால் இதை டைப் பண்ணிடலாம். எஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சிஆர்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னா நான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்க முடியாது, அது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர், ஸோ ஷார்ட் ஆன்சர் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அண்ட் மல்டிபிள் இதுல ஒவ்வொரு ஆப்ஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு ஒரு லைனுக்கு அவங்க ஒரு ஆன்சர் கொடுக்கலாம், பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு 4-5 லைனுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபீட்பேக் கேட்குறீங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டிஎன்ஏ கேட்குறீங்க, டிஎன்ஏக்கெல்லாம் நிறைய ட்ரைனர் இது கண்டிப்பாக யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம டிஎன்ஏ வந்து நமக்கு டைரக்டா ரீச் ஆக மாட்டேங்குது, ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் போறப்ப வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி நீங்க ஈவன் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் ஆஃப்டர் கொரோனா போனா கூட
இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி டிஎன்ஏ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. டிஎன்ஏ அனுப்பும் போதுல பார்ட்டிசிபண்டோட நேம், போன் நம்பர், மெயில் ஐடி எதுவுமே வாங்காம அனுப்பி பாருங்க. எக்ஸாக்ட் டிஎன்ஏ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் ஃபீட்பேக்கும் நாம் மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் மூலமா ஃபீட்பேக் வாங்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேரு, போன் நம்பர், மெயில் ஐடி இந்த மாதிரி ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாத குவஸ்டின்ஸா கிரியேட் பண்ணுவேன். சோ தட் வி கேன் see the real data from the participants. So இதுல மல்டிபிள் செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மல்டிபிள் செக் பாக்ஸ். செக் பாக்ஸஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி அப்படின்னா ஒரு க்வெஸ்சனுக்கு நிறைய ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது செக் பாக்ஸஸ். அண்ட் தென் ஐ கேன் ஈவன் கோ ஃபார் ஃபைல் அப்லோட். ஏதாவது ஒரு ஃபோட்டோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஏதாவது பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ திஸ். ஸோ டேட்டு, டைமு, செக் பாக்ஸ், கிரிட்டு, இது கிரிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, யூ கேன் சிம்பிளி டெலெக்ட் யூஸ் தட். ஈவன் இதுல இன்னொரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஷார்ட் ஆன்சர் வச்சிருக்கேன், இதுல வந்து ஃபோன் நம்பர் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் எப்படி இருக்கு கொடுத்திருந்தீங்கன்னா தப்பா கொடுத்தீங்கன்னா மத்ததெல்லாம் ரெட் கலர்லயும் காமிச்சு ஏன் கரெக்ட் ஏன் தப்பு அப்படிங்கறத நீங்க கொடுத்த ஃபீட்பேக் முத கொண்டு அவங்களுக்கு அதுல டிஸ்பிளே ஆயிரும். சோ வித்இன் எ செகண்ட் யூ கேன் சீ த டெஸ்ட் ரிசல்ட். அது போக இப்போ ஒரு 10 க்வெஸ்சன் வச்சிருக்கீங்க, 7 க்வெஸ்சன் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைட்டு, 3 தப்பு அப்படின்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு எவ்வளவு பாயிண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா அவங்க எவ்வளவு பாயிண்ட் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எக்ஸல் சீட்டா வந்துடும். அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். எல்லாருமே ஃபில் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் நமக்கு எக்ஸெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹவு வி கேன் கிரியேட் அ கூகுள் ஃபார்ம். ஸோ இப்போ கூகுள் ஃபார்மோட ரிசல்ட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இஃப் ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட் கைண்ட்லி லெட் மீ நோ, பாஸ் மீ அண்ட் ஆஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகைன். ஸோ இந்த ஃபார்ம் இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது இங்கே வந்து நான் கேட்டிருக்க ஒரு டிஎன்ஏ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு. இது பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் 20 அப்படிங்கிறது காமிக்குதா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ நம்ம கூகுள் ஃபார்மில் இருந்தோம், இப்போ வந்து அது கூகுள் ஷீட்டுக்கு போயிடும். அவங்களோட டோட்டல் டேட்டா நம்ம என்ன ஃபில் பண்ணமோ அது அப்படியே ஒரு எக்ஸல் ஷீட்டாக வந்துடும். இந்த எக்ஸல் அஸ்யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மணிப்புலேஷனோ அதை டேரெக்டாக அப்படியே பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவு ஃபார்ம் இஸ் ஒர்க்கிங். ஸோ கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன் கூகுள் ஃபார்முக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம அசைன்மெண்ட்ஸ் இன்னும் குயிஸ் ப்ரோக்ராம் அது எப்படிங்கிற ரிசல்ட் கால்குலேஷன் நான் இன்னொருக்க சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமுக்கு டிஎன்ஏவா கேட்டிருந்தாங்க. எஸ் லெட் மீ ஷேர் இட் அகைன். ஸோ இதில் என்ன முக்கியமானது நம்ம பார்க்கணும் அப்படின்னா சென்ட் அப்படின்னு கொடுக்கும் போதில், அதாவது நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்கும் போதில் இது டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் யாருக்காவது மெயில் பண்ணலாம். இல்லை நான் இந்த லிங்க் எடுக்கிறேன், ஷார்டன் யூஆர்எல் கொடுத்து இந்த யூஆர்எல், அதாவது நீங்கள் ஆக்சுவலாக இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஷார்டன் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன யூஆர்எல் வரும். ஏன்னா பெரிய யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு மெசேஜில் அனுப்புறீங்க இல்லைனா ஒரு மெயில் அனுப்புறீங்க ரொம்ப பெருசாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஷார்டன் யூஆர்எல் கொடுத்து சின்னதாக உங்களுக்கு அனுப்பலாம். ஜஸ்ட் இந்த லவ்வை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அது வந்து ஷேர் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் இப்போ இந்த இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு குயிஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதை வந்து ஆன்ல இருக்கணும், மேக் திஸ் அஸ் அ குயிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ரிசல்ட் கிரேட் வந்து இமிடியட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் சப்மிட் பண்ண அடுத்த செகண்டு நீ எவ்வளோ மார்க்குப்பா அப்படிங்கிறது லிஸ்டார்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா மேனுவல் ரிவியூக்கு அப்புறம் ஓகே நம்ம நம்ம அஸ் அ டீச்சராக ஃபெசிலிட்டேட்டராக நான் ஏற்கனவே பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் மொத்தமாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சோன்னா லேட்டர்னு கொடுத்துக்கலாம்.
ஸோ ரெஸ்பான்ஸ் கேன் சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லை கரெக்ட் ஆன்சரை பார்க்க நினைக்கிறேன் கரெக்ட் ஆன்சர் டிக்காக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் ராங் அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும் இது டிக் ஆகலை அப்படின்னா சப்மிட் கொடுத்தோன்னே ரிசல்ட் மட்டும் வரும் பாயிண்ட் வேல்யூ வேணுமா வேண்டாமா ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல ஸோ ப்ராசஸ் ப்ராக்ரஸ் பாருங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் இருக்கு எத்தனை கொஸ்டின் அவங்க ஃபில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நம்ம அதில் பார்த்துக்கலாம் அண்ட் ஜென்ரலில் வந்து எடிட் ஆஃப்டர் சப்மிட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தோம் அப்படின்னா இவங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஹா இந்த கொஸ்டின் வேற ஆன்சரோ அப்படின்னு சொல்லி தாட் பண்ணி மறுபடியும் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் அது டிக்கா இருந்துச்சு அப்படின்னா டிக் ஆகலைன்னா ஒன் சப்மிட்டட் அவ்வளவுதான் ஓகேயா அண்ட் சி சம்மரி சார்ட் அண்ட் டெக்ஸ்ட் சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களால மற்ற பார்ட்டிசிபென்ட்டோட ஆன்சர்ஸையும் ரிசல்ட்டையும் பார்க்க முடியும் இது எனேபிள் இல்லை அப்படின்னா மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸோட ஆன்சர்ஸையும் ரிசல்ட்டையும் பார்க்க முடியாது லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபென்ட்டால ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்களால அந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது கலெக்ட் இமெயில் அட்ரஸ்ங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி லாகின் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் லேப்டாப்லையோ மொபைலையோ அந்த ப்ரௌசரில் ஜிமெயில் லாகின்ல இருந்தால் மட்டுமே அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் தட்ஸ் ஆல் நத்திங் மோர் தேன் தட் ஸோ இதை வந்து கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ இல்லை ட்ரைனிங்கில் குயிஸ் நடத்துறதுக்கோ இல்லை ஒரு ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபென்ட் டேட்டா கிராப் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ் அ பிஸ்னஸ் பர்சன் கம் ட்ரைனர் ஐ கேன் ஐ வில் ஆல்வேஸ் சே இப்போ ஒரு பேம்ப்லெட்டில் முன்னாடி பாத்தீங்கன்னா வேர்டிங்ல தான் ப்ரமோஷன் இருந்துச்சு இப்போ வேர்டிங்க தாண்டி 1000 வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிக்சர் வந்துருச்சு ஒரு பிக்சரை நம்ம அவ்வளவோ கொடுத்து ஆகணும் ஈவன் தோ அந்த பிக்சர்ல நீங்க ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்ல அவங்க அட்டன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அந்த போன் நம்பரை இன்னொரு மொபைல்ல எழுதி இல்ல இன்னொரு பேப்பர்ல எழுதி டைப் பண்ணி கால் பண்றதுக்கு நிறைய நேரம் முடியல பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஸோ நீங்கள் ஒரு அந்த பேம்ப்ளெட்டோட நம்ம ஃபோன் நம்பரை ஃபோன் நம்பரையோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு லிங்க்கையோ அனுப்புனா மட்டும்தான் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட் அஸ் கோயிங் டு லேர்ன் சம் அதர் நியூ அனதர் அப்ளிகேஷன் பிஃபோர் தட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கேட்கலாம் ஹோப் எக்ஸல் பற்றின சில இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இஃப் யூ காட் சம்திங் நியூ போஸ்ட் இன் த சேட் பாக்ஸ் எஸ் ஆர் யூ வாண்ட் டு or if I'm repeating I'll be skipping so that I'm asking I am expecting your chat in the thank you Kumarisen sir thank you Subhadra ma'am okay even though this Google forms is very simple let me go with not only this one neraya nero Google oda neraya products undu you can go for try just try panni paarunga neraya forms neraya Google products are really using our process like adu eppadi use panni paakalam appadina just google open pannunga inda 9 full irukum idha click panninga there will be lot of application where you can see illa trainer ku thevaana or mukkiyamaana application undu blocker na yerney sollina idhu undu google oda product neenga ungala idhu undu or diary maari namakku or diary maari இது நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் அடிக்கடி நம்ம அதில் போட்டிருந்தா கண்டிப்பா நமக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமானது நான் சொல்லணும்னு நினைச்சது ஜாம்போர்டு ஸோ இந்த ஜாம்போர்டு அப்படிங்கிறது எனக்கு எப்போ ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரைனிங்ல வந்து எனக்கு ரொம்ப நேரம் நின்று ஒரு காலையில இருந்து ஒரு 8 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு ட்ரைனிங் போகணும் ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி ஆனாலும் போய்கிட்டே இருந்துச்சு போர்டில் நின்று எழுத முடியல டக்குன்னு என்னோட டேப் எடுத்தேன் இந்த அப்ளிகேஷன் நேரம் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் டேப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த டேப்ல உங்க இதை ஓபன் பண்ணி இதை ஓபன் பண்ணி அப்படின்னா உங்க மொபைல்ல அது எழுதுறது அங்க இருக்க ப்ரொஜெக்ட்ல ஸ்கிரீன் ஆகும் அவ்வளவுதான் இது அவங்க ப்ரொஜெக்டர் இல்ல லைவ்ல எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த லிங்கை மட்டும் அவங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க போர்டு எழுதுறது அவங்க எல்லாத்துக்கும் அது டிஸ்பிளே ஆகும் திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் கூகுள் ஜாம் ஸோ இதுல இன்னொரு ப்ராடக்ட்டை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் கூகுள் ஜாம் போர்டு கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஜேஏஎம் போர்டு ஜாம் போர்டு எஸ் கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட் முக்கியமானது நான் சொல்ல நினைச்சது கூகுள் கிளாஸ் ரூம் ஸோ இது வந்து நம்ம எப்படி இப்போ ஜூம்ல நம்ம இவ்வளவு நாள் பண்றது வந்து ட்ரைனிங்காவோ மீட்டிங்காவோ வெபினாரோ நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம யூஸ் பண்றது ஒரு மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதாவது ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுல ஒரு ஆள் நான் பேசுறேன் மத்த எல்லாரும் கேட்கறாங்க இதை ட்ரைனிங்கா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பட் ஜூம்ல வெபினார் அப்படிங்கிறது தனி ஒரு கான்செப்டே இருக்கு ஆனா அதுல நம்ம ஒரு ஆள் பேச மத்தால் கேட்க அப்படி மட்டும் தான் இருக்கு
பட் ஹியர் என்ன அப்படின்னா இதில் பிளஸ் சிம்பிள் இருக்கும், ஜாயின் த கிளாஸ் ஆர் கிரியேட் த கிளாஸ் இருக்கும். ஜஸ்ட் கிரியேட் த கிளாஸ் கொடுங்க, கண்டினியூ கொடுங்க, கிளாஸோட நேம் கேட்கும் என்ன கிளாஸ் நான் கொடுக்க போறேன். செஷன் இது எத்தனை எத்தனாவது செஷன், சப்ஜெக்ட் என்ன எடுக்க போறேன், ஏதாவது கிளாஸ் ரூம் அவ்வளவுதான். ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரூம் வந்து கிரியேட் ஆகும். இது ஏற்கனவே நம்ம டிடிடில ஒரு ஷார்ட்டா இது இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படி மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். என்னோட நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட நம்ம டேட்டா கேதர் பண்றது வந்து அவங்கள்ட்ட ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறதுல இருந்து நிறைய ப்ராசஸ்க்கு இது ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய கண்டென்ட் அதில் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவை இதை லாகின் பண்ணிட்டு இந்த பீப்புளில் போய் யாரெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாத்தையும் இதை கிளிக் பண்ணி அவங்க மெயில் ஐடியை கொடுத்து சென்ட் இன்வைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க மெயில் ஐடியெல்லாம் டைப் பண்ணிட்டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் போயிடும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் லிஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இதுல நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபார்ம் மீட் லிமிட்டெட் யூசர் எல்லாம் கிடையாது, இது வந்து கூகுள் ப்ராடக்ட், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, மீட் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, கூகுள் ஃபார்ம்ங்கிறது இட் இஸ் லைக் காமன், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஃபார்ம்ஸ் நாள் கிரியேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அபவுட் த கூகுள் டிரைவ் டேட்டா. ஓகே, அண்ட் கூகுள் மீட் அப்படிங்கிறது இட் இஸ் சேம் லைக் நம்ம ஜூம் மாதிரி ஒரு ஒரு வெபினார் பிளாட்ஃபார்ம். அதுல இன்னும் கொஞ்சம் சில அப்ளிகேஷன் இருக்கு, பட் அதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் பேசுறாங்க, மற்ற பார்ட்டிசிபென்ட அவங்க மைக்கை நம்மளால மியூட் பண்ண முடியாது. அவங்க அன்மியூட்ல இருந்தாங்க பேசிட்டே இருக்காங்கன்னா அவங்க தான் அவங்கள மியூட் பண்ணி ஆகணும். இதுதான் ஒரு ஒரு சின்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தது. மேபி அதை ஏன் இன்னும் கூகுள் அதை ரெக்டிஃபை பண்ணாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ தட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் யூசிங் கூகுள் மீட், பட் சில கார்பரேட்ஸ் நாங்க ட்ரைனிங் போகும்போது தே ஆர் யூசிங் ஒன்லி கூகுள் மீட் ஆஸ் பீப்புள் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தேல் பி மியூட்டிங் தேர் தெம்செல்ஃப் தே ஆர் நாட் டாக்கிங். அண்ட் இன்னொன்னு ஷேர் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு ஜூம்ல எவ்வளவு ஈஸியா இருக்கு. நான் கூகுள் இப்ப ஜூம்ல ஒரு ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன், இந்த நேரத்துல இன்னொரு பார்ட்டிசிபென்ட் யாரா இருந்தாலும் ஷேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிளாக்ல இருக்கும். பட் கூகுள் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபென்ட் ஷேர் பண்ணிருக்கும் போதுலயும் இன்னொரு ஆளையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஷேர் ஸ்கிரீன் யாருனாலும் எப்பனாலும் பண்ணிக்கல மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், பார்த்தேன். அதனால அந்த பக்கமே போறது இல்ல. மிஸ்டர் குமரேசன் சார் அண்ட் யோகேஷ் குமார், as they both were asking about google meet. Thank you sir. So in the இதுல பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுறேன் அப்படினா, இது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் போணுமா அப்படிங்கறது, இல்ல ஒரு group of student தனியா group create பண்ணி அவங்களுக்கு மட்டும் போணுமா அப்படிங்கறது ஒரு டேட்டாவை நம்ம இங்க போட்டு, இது just ஒரு facebookல இது போஸ்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டா இது வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா போயிடும். அவங்களுக்கு ஏதாவது நீங்க கிளாஸ் ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிளாஸ் ஒர்க்ல போய் ஜஸ்ட் கிரியேட் அ கிளாஸ் ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒர்க்கா போயிடும். அசைன்மெண்டா டிஜிட்டலா அவங்களுக்கு மெயில ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும், அவங்க கூகுள் காலண்டர்ல ஒரு பிரசன்ஸ்ல போய் உட்காந்துரும். இருக்குல்ல கூகுள் காலண்டர் டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா சிங்கரைஸ் ஆயிரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாளை காலத்துல இந்த அசைன்மெண்ட் முடிச்சு அனுப்பணும்பா அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களோட கூகுள் காலண்டர் போய் அதை உட்காந்துரும். சோ அவங்க இப்ப இவ்வளவு பிஸியா இருக்கும், எப்ப நம்ம எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறோம், எப்ப என்ன பண்றோமே தெரியாது, நம்மளோட டைம் பிளாக் இருக்கும். ஸோ அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கூகுள் காலண்டர் சிங்கரைஸ் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ இதுல நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கிரேட்ஸ்ல வந்து உட்காந்துருக்கும். கிரேடுக்கு நீங்க இதுல பொறுத்த வரைக்கும் மேனுவலா தான் மார்க் கொடுக்கணும், ஒவ்வொரு அசைன்மெண்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது மேனுவலா மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது டோட்டலா ஒரு ப்ராசஸ்ல எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் ஒரு பிடிஎஃப்வோ ஒரு வாட் டு சே ஒரு எக்ஸலாவோ, யூ கேன் எக்ஸ்போர்ட் திஸ் ப்ராசஸ் அண்ட் யூ கேன் சிம்பிளி யூஸ் தட். ஸோ திஸ் இஸ் அபவுட் any doubts? How can we get organized data collected through Google Forms? How can we get organized data collected through Google Forms? Krishna Prasad sir, can you unmute yourself and konja enak adu puriyala neenga enna konja clear ah sonninga appadina enak useful ah irukum. Krishna Prasad here. Yeah, tell me sir. இப்ப கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து நமக்கு தேவையான கிளாசஸ் லைக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்றோம். Once the data எல்லாம் வந்துருச்சு அப்படினா will it get organized as a tabular form or something like that? Yes sir, it will be organized. I'll download it in excel actually. Okay, அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் உடைய இதுலயே வந்து you can download in excel. Karthik சொல்லுங்க, it will be better. Yeah, thank you director. So I'll share.
தேவதி ஒரு சார் வந்து எல்லாம் So let me open some of the form which I have created already and show you and how organized the data is. Yes, this is a form which we got for our Nigel Foundation Train the Trainer program. TTT program onnu pannappo oru form create pannirundhom. சோ ஒரு டிஎன்ஏ மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறது ஒரு கேட்டிருந்தோம் இப்போ இதுல வந்து 146 ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க கிளிக் பண்ணனையும் நமக்கு இங்க ஆர்கனைஸ் சம்மரி எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த 146ஓட பேர் மட்டும் இது என்ன ஆர்டர்ல வரும் அப்படின்னா அவங்க என்ன ஆர்டர்ல ஃபில் பண்ணாங்களோ அந்த ஆர்டர்ல அப்படியே வரும் நேம் அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா அடுத்து நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இண்டிவிஜுவலா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைனிங் ஓவர் ஆலோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிளிக்ல இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இருந்திருப்பேன்னு பார்த்திருப்பீங்க இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் மாதிரி இருந்து பார்த்திருப்பீங்க ஸோ இது கொடுக்கல அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆகவே ஆகாது எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் ஆகாது இப்படியே தான் இருக்கும் நீங்க இந்த பிளஸ் சிம்பிளை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா அது எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆகும் இல்ல எனக்கு எக்ஸ்போர்ட் ஆக வேண்டாம் நான் என்னோட எம்எஸ் எக்ஸல்ல நான் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னா டவுன்லோட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா அது உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டா டவுன்லோட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸல்ல தெரியும் என்ன விதமான மணிபுலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் பிஓ டேபிள் போட்டு விலுக்கப் டேபிள் போட்டு என்ன விதமான மணிபுலேஷனாலும் நம்ம பண்ணிக்கலாம் டேட்டா வந்து நீங்க இதுல அது இதுக்கப்புறம் நான் இது அல்ஃபாபெட் படியோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படியோ ஏதாவது ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் whatever it may be you can short it so ipo vandha na ore click la idu click panna a to z kudten so zero experience illa mele vandirchi mac highest experience ellame ipo numbers la mattum nama vaangi irundirukano so 40 highest inge vandirukku so us la potad ellame thaniya inge vandirukku ungalku so idhula vandu innor option form la nama kuduthundirukalam adhaavadhu number mattum type pandra mari ipo phone number nu kekkrom appadina phone number mattum type pandra mari sila nama kudukalam that also will work krishna sir sir I hope you are clear with how can we organize the data through Google form அப்படி இல்ல அப்படினா என் ஃபார்ம் வந்து கிருஷ்ண பிரசாத் சார் kindly post in the chat yes clear thank you sir any other doubts in Google class or Google form or show time நான் இப்ப ஒரு சின்ன அடிஷன் வந்து காட்டி ஒரே நிமிஷம் Google formோட சின்ன அடிஷன் வந்து See, you can customize the form. Customize வந்து it is very காட்டு சொன்னதுதான் data fields வந்து எது அது உங்களுக்கு வந்து chart மாதிரி வேணுமா இல்ல எஸ்ஆர் நோ questions மாதிரி வேணுமா இல்ல numbers வேணுமா இல்ல short answers வேணுமா long answers வேணுமா இது மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் த என்டையர் தீம் அதோடைய மேல பிக்சர் தீம் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து we will be able to customize it. It is very user friendly google form is very user friendly and it helps in collection of data adu vandu romba useful ave irukku side la ungalku the right side la kaadudhu pathina short answers long answers adu ellame vandu you can change it form vandu it is not time duration adu venumna neenga stop pannikalam the option is there stop getting response abindradha kuduttingna it will stop getting response until you give stop getting response it will collect responses accepting responses accepting responses வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கனா it will stop getting responses until then it will get it Karthik you go ahead thank you அண்ணா சௌந்தர் சார் சொல்லிக் இந்த மாதிரி இந்த இடத்துல I hope the screen is visible yes சோ இந்த இடத்துல நம்ம தீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இத கிளிக் பண்ணி உங்களோட தீம்ஸ் போட்டுக்கலாம் இல்ல நீங்க உங்களோட இமேஜே போட நினைச்சீங்கனா அதையும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து அதில் எடிட் பண்ணுறது டைட்டில் என்ன அப்படிங்கிறது அதில் நீங்கள் எடிட் பண்ணுறது அண்ட் எனி அதர் ஆப்ஷன்ஸ் எஸ் ரெக்யூர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணவே முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எஸ் ஃபார்ம் இஸ் டைம் டியூரேஷன் கேன் பீ கிரியேட் யோகேஷ் சார் வாஸ் ஆஸ்கிங் டைம் டியூரேஷன் இன் த சென்ஸ் இவ்வளோ நேரத்துக்குள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோகேஷ் Can you unmute or am I clear with your question? Okay,
சோ அதாவது ஃபார்ம் வந்து நான் இவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ல டிஃபால்ட்டா எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பிளக்இன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு பெங்களூர்ல ஒரு கம்பெனி நாங்க ஒர்க் பண்ணி நான் ஒரு ஃப்ரீலான்சர் ட்ரெயினரா போயிருந்தப்ப நாங்க ட்ரை பண்ணோம் தனியா ஒரு கூகுள்ல கிடைக்கிற ஒரு கோடிங் அப்ளிகேஷன் எடுத்து இதுல இன்டகிரேட் பண்ணி அந்த ஃபார்ம் லிங்க் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அது அந்த டைம் டியூரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா டைம் டியூரேஷன் ஆனா டிஃபால்ட்டா கூகுள் ஃபார்ம்ல கிடையாது. யோகேஷ் கேட்ட கொஸ்டின் கூகுள் ஃபார்ம்ல டைம் செட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. வேற யாராவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா ஐ கேன் ஷேர். பட் அஸ் ஆஃப் மை நாலேஜ் இட் இஸ் நாட் அவைலபிள். பட் வி கேன் ஏபிள் டு integrate some timer with this form. I'll be tried once but it was successful. I'm not sure which website is that. If possible na the theory ungalku mudinja group la send pandren. Definitely options are there but it is not by default in Google form. So I'm done with the input. If you are having any doubts or clarification irundhuchina nee sonnadilla edhaavad concept innorku clarify pananum appdi nanachina you can ask me. And as I was saying at the beginning in that going digital அப்படிங்கிறது 2 months once or monthly once ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு இப்ப Udemy அப்படிங்கிற வெப்சைட்ல நான் ட்ரைனரா ரெஜிஸ்டர் பண்ணனா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதே ஒரு 1 hour செஷன் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரைனர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் இருக்கு எவ்வளவோ சூப்பரா ட்ரைனிங் எடுக்கிறோம் ஆனா ஒவ்வொரு தடவை நான் ட்ரைனிங் எடுக்க தான் நம்ம ஏர்ன் பண்றோம். ஏன்னா ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை நான் செல் பண்ணக்கூடாது. அதை ஒரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணி செல் பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை பேர்னாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்க போறாங்க. தட்ஸ் ஆல். எவ்வளவோ கோர்ஸ் நம்ம படிச்சுருக்கோம் நம்ம கோர்ஸ் ஏன் மத்தவங்க படிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த யூடம் இல்ல நான் என்னோட கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இட் இஸ் இந்த அக்செப்டிங் ப்ராசஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் பேங்க் வெரிஃபிகேஷன் இருக்கு அக்செப்ட் ஆயிரும் நினைக்கிறேன். நான் அதை அக்செப்ட் ஆனுங்கிறக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்னு ட்ரை பண்ணிட்டு தானே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இட் இஸ் டென் ஐ எம் ரெடி டு டீச் தட் ஆல்சோ. அதை நம்ம ஒரு தனி ப்ரோக்ராமா அந்த மாதிரி ஒவ்வொரு மந்தோ இல்ல 2 months ஒன்ஸோ ஐ எம் கிவிங் ஐ எம் ரெடி டு ஷேர் த டேட்டா வித் த ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ். If there is any questions you can ask or you can coaches in the either guy Zoho sorry sir konja admit panni solringala enak shorta enna solluvinga one second. புரியலாம் how we can work on our training aspect. Anyway, I'll call you otherwise later separately, don't worry. I'll call you, I'll try it out, and if there is any confusion I'll call you back. No, I'll tell you again romba simple ah actually na yerne detail ah solli irundhen go Zoho short time pathi ore nimsam irunga. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஈவன் இன் தி சாட் பாக்ஸ் ஆர் யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு தடவை ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னோட வீடியோ இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பின வீடியோ அவங்கள பார்த்துட்டாங்கன்னா அவங்க பார்த்து முடிச்சு அடுத்த சைன் அவங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆகும் டெஸ்ட் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்டை முடிச்சு அடுத்த சைன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ இது சர்டிஃபிகேட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஜோஹோ இஸ் ஒர்க்கிங். ஸோ இதில் ஆன்டிமேன் வீடியோ நம்ம ஜஸ்ட் கிரியேட் அ செஷன் கொடுக்குறோம். கிரியேட் அ செஷன் கொடுத்துட்டு என்ன செஷன் நேமோ அதை கொடுத்துட்டு அதை கிரியேட் கொடுக்குறோம். நான் இப்போ ரியலாகவே ஒன்று பண்ணி காமிக்கிறேனே ஆன்டிமேண்டில் செஷன் நேம் வந்து பிடிஓ கார்த்தி அண்ணா உங்க ப்ரொஃபைல் தான் வியூ ஆகுது ஜோஹோ வியூவால இல்ல நான் இக்னிட்டோ மோட்ல போட்டிருக்கனால அது கேன்சல் ஆயிருந்து நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மறுபடியும் போறேன். தேங்க்ஸ் நா. இப்ப யா நவ இட்ஸ் கிளியர் ஃபைன். சோ இப்ப நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு ப்ரோகிராம் 1 2 3 வீடியோ எடிட்டிங் எடுத்தேன். என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நான் இத அவங்க ஈவன் ட்ரெய்னிங் மிஸ் பண்ணிருந்தாலோ இல்ல வர முடியாம இருந்தாலோ வீடியோ அனுப்புறேன் அப்படிங்கற கமிட்மென்ட் கொடுத்திருந்தேன். சோ நான் வீடியோ எடிட்டிங்றத போடுறேன். Enable registration, create a session, that's all. The session will be creating. So upload from computer அப்படினு கொடுக்கிறேன். இன்னைக்கான வீடியோ எனக்கு எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கோ வீடியோ
documents, Zoom, training and video. This is my video, I guess. Yes. So that's all. நான் இதை கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிக்கும். இங்கே நோக்கில் காப்பி யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணி என்னோட பார்ட்டிசிபென்ட்டுக்கு அனுப்பிட்டா போதும், தே வில் பி ஏபிள் டு சீ த வீடியோ. ஸோ இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் மேனுவல் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா எந்தெந்த பார்ட்டிசிபென்ட்டுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு மட்டும்தான், ஈவன் தோ தே ஆர் ஹேவிங் த யூஆர்எல், எந்தெந்த பார்ட்டிசிபென்ட்டுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேனோ அவங்க மட்டும்தான் இதை வியூ பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அதில் இருக்கும். ஸோ அவங்க வியூ பண்ணி முடிச்சோன்னே டேரக்டாக சர்டிஃபிகேஷன் போயிடும். ப்ரைசிங் மெத்தட் நான் எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா யாருக்குனாலும் அந்த லிங்க் அனுப்புவேன், அவங்க எனக்கு பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் எனக்கு டேரெக்டாக என் பேடிஎம் அக்கௌண்ட் வந்துடும். அந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இது நான் எந்த விதமான மேனுவல் ஒர்க்கும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு சென்ட், வீடியோ அந்த லிங்க் அவங்களுக்கு லிங்க்ல என் வீடியோ எனேபிள் ஆகும், 3 mails ஆட்டோமேட்டிக்காக போகும். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு மெயில் போகும், செகண்டு நம்ம அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று போகும், தேர்டு லாகின் இன்ஃபர்மேஷன் ஒன்று போகும். ஸோ இந்த 3 mail உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். இது மூலமாகவே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அஸ் சிம்பிள் அஸ் தட். ஜோகோ ஷோ டைம் ஆன் டிமாண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, நாட் ஓன்லி ஆன் டிமாண்ட் வீடியோ, நம்ம இப்போ ஜூமில் பண்ணுற மாதிரியான வெபினார்ஸும் அதில் போடலாம். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அவங்க டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நான் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் இருக்கு என்ன ஷேர் பண்ணுறேன், இன்னொரு பவர் பாயிண்ட் இப்போவே நான் காமிக்க நினைக்கிறேன், அதையும் நம்ம இப்போ உடனே நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அதில் வெபினார் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒன்றை கொடுத்துருக்கும் போதுல எதை நான் கொடுக்கணும் நினைக்கிறோம் அது எல்லாத்தையும் முன்னாடியே அதில் அப்லோட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் அந்த பவர் பாயிண்ட்டோ அந்த இமேஜை மட்டும்தான் அந்த செஷனுக்கு நான் காமிக்க முடியும். அதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா கொஞ்சம் ஈஸி ப்ராசஸிங்காக இருக்கும், நம்ம இங்கே ஷேர் பண்ணுறதுல இவ்வளோ நேரம் ஆகுதுல, அந்த மாதிரி அதில் ஆகாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெபினார் கான்செப்ட்ல. நம்ம ஏன்னா ஜோகோ ஜூமில் நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஆனதுனால யாரும் வெளியே வேற எதுக்கு போக மாட்டேங்கிறோம், ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இட் இஸ் குட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ இந்தியன் பிராண்ட், மேட் இன் இந்தியா கான்செப்ட். So thank you so much, participants. I am yet to join in another webinar which is hosted by Rotary Club. நம்ம ஒரு 3 months அப்புறம் இப்போ தான் ஒரு லைவ் ப்ரோக்ராம் வெயிட் பண்ணுறாங்க, அதனால அதுவும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. Thank you so much for that wonderful opportunity for giving me in this day. Thanks, Sundar sir, director and Appa for the opportunity. Thank you all the participants. If you have any doubts, you can reach me at any time or to host for the further proceedings. Thank you, Karthik. Hope the session was useful. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பாங்க. And technical aspects, இன்னும் ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் கார்த்திக் as he said. If there is no further ado, we'll go for the word of thanks. Word of thanks முடிஞ்ச பிறகு, I just have a privilege before that. Word of thanks முடிஞ்ச பிறகு foundation trainers மட்டும் please be online. We will have a small discussion about our memory program. And Karthi, எனக்கு screen share option இருக்கா? யாருக்கு சார்? எனக்கு எனக்கு. ஆ பண்ணலாமே. யா இருக்கு. ஓகே. யா இருக்கு. ஓகே. Before word of thanks, I would just like to play this promotion that we have it for the memory program. Thank you.
This is our promo for the memory event that we have at the end of this month. Memory promo. I would like to call upon Jayakumar for giving us a word of thanks. Trainers, idu mudinja piragu kindly wait on Zoom. Others can log off. Jayakumar. Thank you, Chairman. Thank you, Chairman. Chairman, video clearer than someone has reported. Just check it out whether you can replay. This will be shared in WhatsApp again. Ena idu vandu actually transition time idha irukadanal it is a bit problem director, we can ask a participant to share their WhatsApp number in our group chat and in this chat. Yeah, please. The chat la share panna sollam kandipa so that we can promote our all our Jayakumar, thank you, Chairman, for this wonderful opportunity to me. இன்றைய டிஜிட்டல் உலகம் சார்ந்த ட்ரைனிங் பத்தி கார்த்தி அவர்கள் நமது ஃபவுண்டேஷன் நிக்கில் ஃபவுண்டேஷன் ட்ரைனர் அருமையா செஷன் நடத்தினாரு. இன்ச் பை இன்ச்சா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியும், அதை எப்படி தெளிவா சொல்ல முடியும் அப்படின்றத அழகா இன்னைக்கு நம்மளுக்கு நடத்தி காண்பித்த கார்த்தி அவர்களுக்கு நன்றி. மேலும் இன்றைய நிகழ்வு நடைபெறுவதற்கு எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நிக்கில் ஃபவுண்டர் திரு நாகலிங்கம் அப்பா அவர்களுக்கும், எங்களை டிஜிட்டல் உலகத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய டைரக்டர் ஃபேஸ் சரியா தெரியலையா கேக்குதா கேக்குது எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் சௌந்தரண்ணா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இன்னைக்கு நிகழ்வுல வெல்கம் அட்ரஸ் தெரிவித்த யோகேஷ் அவர்களுக்கும், பயிற்சியாளரை அறிமுகப்படுத்திய தனியேவேல் பாண்டியன் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை நிக்கில் நண்பர்களுக்கும் நிக்கிலியின் அல்லாத நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மேலும் எங்களுடைய வருகின்ற அனைத்து பயிற்சி வகுப்புகளிலும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சேர்மன். தேங்க்யூ ஜெய். தி வெபினார் ஆன் கோ டிஜிட்டல் இஸ் ஹியர் பை அட்ஜன்ட். தேங்க்யூ ட்ரைனர்ஸ், ப்ளீஸ் ஸ்டே ஆன்லைன். அதர்ஸ் கேன் ப்ளீஸ் லாக் ஆஃப். தேங்க்யூ. தனிகள் சார், உங்க சைடு ஹோஸ்ட் இருக்கு, அது ஸ்டாப் Facebook கார்சி சொல்லுபா. Facebook ஸ்டாப் லைவ் மட்டும் கொடுத்துருங்க. சாரி, Facebookல லைவ் ஸ்டாப் லைவ் அப்படிங்கற மட்டும் கொடுங்க சார். நான் சாரி, நான் என்ன செல்ல இருக்க, நீ வந்து டீப் பண்ணிட, மொபைல்ல இருக்க இப்போ. ஐயோ, ஸ்டாப் லைவ் கேச்சோ பண்ணிட முடியுமா? இல்ல இல்ல, நான் மொபைலுக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல எனக்கு சரி, நான் ஒரே நிமிஷம் பண்ணிறேன். எனக்கு பண்ணுங்க, நான் சிஸ்டம்ல இருக்கேன், நான் வர பண்ணிறேன். கேக்குதா தனிகவேல் அண்ணா? கேக்குதா? அண்ணா கேக்கு, அண்ணா கேக்குதா? அண்ணா கேக்குதா? நான் கேக்குது ஜெய்கார். அண்ணா பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போயிட்டு யார ஹோஸ்டா மொத்தமோ அவங்க பேரை லாங் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா மேக்க ஹோஸ்ட் ன்னு இருக்கும். ஜெய்குமார், ஜெய்குமார், நான் நிகில் ஃபவுண்டேஷன் இதுல லாகின் பண்ணிட்டேன். ஒரே ஓகே. ஆ, வந்து சைப் பண்ணீங்க, கோஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஸ்டாப் லைவ் மட்டும் கொடுத்துருங்க.